கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு முதலாவது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:11. இந்த பத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. யெருசலேமே, கோலித்தன் பொஞ்சிதனை ஏற்றனைக்கம் இக்கத்து குரல் கேட்டேன், தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன், தாபரமாய் சிறகினில் தாஞ்சமானேன். கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவ தேவன் நகரினில் குடி புகந்தேன், சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். பரிந்துரைக்கம் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன், பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். அக்கா எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையினில் அங்கமானேன், சர்வலோக நடுவரின் அருகில் நின்றேன். பரிந்துரைக்கம் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன், பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே, விடுதலை, விடுதலையே, நானே என்னம் சுயவாழ்வில் விடுதலையே, நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கிய ராஜ் பிரதர், பிரைஸ்லார் நாகரத்னம் அம்மாள், செல்வி டீச்சர், கவிதா சிஸ்டர், பிரைஸ்லார் கர்த்தர் நல்லவர். நம்ம 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சூரியன் கடும் வெயிலுடன் உதிர்த்து, இது எந்த தேசம்னா பாலஸ்தீனா தேசம். அந்த பாலஸ்தீனியா தேசத்துல எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். சூரியன் கடும் வெயிலில் உதிர்த்து, அதனாலதான் மெய்ப்பகல் என்ன செய்வாங்கன்னா கையில எப்பவுமே எண்ணெய் வச்சிருப்பாங்க, அது ஆடு வண்டிய தலையில தேய்ப்பாங்க. ஏன்னா அந்த வெயில் இருக்கும்போது அரிசிட்டு போயக்கூடாது, அவங்க தலையில தேய்ச்சிக்கிறாங்க. அந்த எண்ணெய்ங்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். கடும் வெயில் உதிர்த்து புல்லை உலர்ந்து போகும், அதன் பூ உதிர்ந்துடும், அதன் அழகான வடிவு அழிந்து போகும், ஐஸ்வர்யவானம் அப்படியே தன் வழிகளிலே வாடி போவான். யாக்கோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஆப் பிரதர், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவரு கூட வாழல, விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனா ஆவியானவர் இறங்குறாரு, இவர் 120 பேரோட வந்து ஆவியானோட அபிஷேகம் கிடைக்குது, ஒரு பொதுவான நிருபம் எழுதுறாரு. அந்த நிருபத்துல ஒரு ஸ்டைல் இருக்கு, அது என்ன ஸ்டைல்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஓமைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். விதை விதைக்கு ஒருவர் போகிறார், டாங் 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 சொல்வார், இவர் தான் ஒவ்வொன்றா சொல்வார். ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய ஒரு கோடன் இருந்துச்சு எல்லாம் அவர் சொன்னது. அது போல ஒரு ஓமையை சொல்றாங்க. இது யார் புரிந்து கொள்றதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்குள்ள மக்களுக்கு. இன்னைக்கு ஒரு சிட்டியில ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை பார்க்கிறார், அவர் ஏசி கார்ல தான் போவார், இறங்கி உள்ள போயிட்டு அப்படி என்ன செய்வாரு, ஏசி ஆபீஸ்ல உட்காந்துருவார். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணி கரெக்டா ஒரு 15-20 நாளைக்குள்ள சிவகாசியில ஒரு பெரிய கொடிசம். அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பயங்கரமான காஸ்ட்லி கார் வச்சிருப்பார்,
அந்த கார்ல ஆபீஸுக்கு போவார். ஆபீஸ்ல போய் இறங்கி அடுத்த நாலு ஸ்டெப் எடுத்து வச்சாச்சுன்னா லிப்ட் இருக்கும். ஏன்னா அவர் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அந்த லிப்ட்ல ஏறி நிப்பாரு, அவருடைய ஃப்ளோருக்கு போகும். அந்த ஃப்ளோர்ல அது கரெக்டா திறந்தாருன்னா அப்படி ஆபீஸ் போய் உட்காந்து ஆபீஸ்ல வேலையை பார்ப்பார். திரும்ப அதே மாதிரி வந்துடுவார், உடம்பு நல்லா புத்து புத்து பண்ணுவார். ஒரு நாள் இரவு நிறைய புரோட்டா சாப்பிட்ருக்கார். புரோட்டா சாப்பிட்டனால நைட்டில் அப்படி ஒரு இது கழிக்குது, வாந்தி எடுத்துட்டார். புரோட்டா வேண்டான்னு சொன்னேன், நீ தானே நீ சாப்பிட சொன்னிட்டு மனைவி ரெண்டு திட்டு. அப்புறம் இன்னும் அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் நெஞ்சு கருப்பு கூட்டிகிட்டே இருக்கு. அப்புறம் மாதிரி படப்படனா வருது, ஒரு தெரியுது வேர்க்குது, இவ்வளோ அவளுக்கு வேர்க்காது. என் மனைவிட்டு சொல்லியிருக்காரு, ஏமா ஏதோ சம்திங் ராங். உடனே டிரைவர் கூப்பிட்டேன். அன்னைக்கு சிவகாசில் நம்பர் ஒன் கார்டியாலஜிஸ்ட் அவர், எக்ஸ்பர்ட் அவர். போயாச்சு, பார்த்தோன்னே சார் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. பேசிகிட்டே இருக்காரு, இசிஜிக்கு ரெடி பண்ணுறாரு. பொத்தனை கேள்வி வந்தார் செத்து போயிட்டார். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஐசமே தான். அவன் அப்படியே தன் வழியிலே வாடி போவான். வாடி போனான் வந்து காஞ்சி போச்சு. அதே நேரத்தில் இப்போ எனக்கு நியூஸ், எனக்கு அவங்களால நல்லா தெரியும், டாக்டர் நீங்கள் உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணாலே இன்றைக்கி உயிரோடு இருக்கீங்க, அவர் மறித்துட்டார் அப்படின்னு சொல்லி. இதைத்தான் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடும் வெயில். அந்த பாலஸ்தீனால இருக்கிற கடும் வெயிலுக்கு ஒரு பெயர் இருக்கு. நம்ம ஊரில் சொல்லுவாங்க கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிங்கன்னா கத்திரி வெயில், இங்கே கத்திரி வெயில் கிடையாது, கோசான். இதுக்கு பேர் கோஸ், கௌசான், கேஏயூ கௌ சான், எஸ் ஓஎன் கௌசான். கடும் வெயில் பாலஸ்தீன தேசத்தில் அடிக்கிற வெயில், நம்ம ஊரில் அதுக்கு பேர் கத்திரி வெயில். சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு விண்ட் காத்து அடிக்கும், பயங்கரமா அடிக்கும். அந்த காத்து எதை கொண்டு வரும்னா, இந்த வெப்பமான காற்றை கொண்டு வரும். அது ஒரு மணி நேரத்தில் அது வரும்பொழுது அங்க இருக்கிற புல் எல்லாமே என்ன செய்யும், கருகி போயிடும். அதுல இருக்கிற பூ எல்லாமே கருகி போயிடும். 1 hour தானே அந்த காத்து அடிக்குமா, எல்லாமே முச்சோலி முடியும். ஒரு மனிதனுடைய, ஒரு ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். எப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சில வசனங்களமா பார்க்க போயிடும். ஒரு ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கை எதற்கு ஒப்பாக இருக்கும், ஏசாயா 40:6, ஏசாயா 40:6. இங்க ஆண்டவராக இயேசு மகிமை வெளிப்பட போகிறது. அது யார் மூலமாக வெளிப்பட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் அப்ப வெளியரங்கம் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆராசனம் ஏசாயா 40:6. பின்னும் கூப்பிடுகிற சொல் என்கிற சத்தம் உண்டாகும். என்னவென்றால், கூப்பிட்டு சொல்லுவேன் என்று இந்த வார்த்தை சவுண்ட். யோவான் ஸ்நானகன் பத்தி கேட்கும்போது ஏன்னா வெறும் சத்தம் தான், சவுண்டு தான், நான் ஆளாதான் கிடையாது அப்படின்றது. அதன் மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியிலே பூவை போலவும், கர்த்தருடைய ஆவி அதன் மேலே ஊதும் பொழுது புல் உதிர்ந்தது, பூ உதிர்ந்தது, ஜனமே புல். ஜனம் புல். இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஜனங்களை எப்படி பார்க்கணும், புல்ல போல பாக்குறார். ஜனங்களை புல்ல போல பாக்குறாரு, ஆனா நம்மள புல்ல போல பார்க்கல. ஆப்போசிட் தான் காரியத்தை உங்களை காட்டுறேன். நாம் யார், ஜனங்கள் யார், ஜனங்கள் புல். நம்ம ஆண்டவர் சங்கீதம் 92:12, ஜனங்கள், நான் ஜனங்களா, நான் ஜனங்கள், நம்ம ஸ்பெஷல் ஜனங்கள். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஜனங்கள் புல், அதெல்லாம் உதிர்ந்து போயிடும். ஆனா ஆண்ட நம்மள ஒரு அறுதாங்க 13, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், அதில் செழித்து போறாங்க. இது என்ன ஒரு வித்தியாசத்தை நான் அவங்களுக்கு காட்டப்படுறேன். ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இங்க நாட்டப்படுறதுனா ஒரு செடி உங்களுக்கு காட்டுறேன், குரோட்டன்ஸ். தெரியுமா, குரோட்டன்ஸ் அழகா இருக்கும், இலையெல்லாம் சூப்பரா இருக்கும், பூலாம் பூக்காது, பார்க்க மிக அழகா இருக்கும், மிக அழகா இருக்கும், கலர் கலர் வித்தியாசமான கலர் இருக்கும். அது என்ன செய்வாங்க அப்படின்னா, தொட்டியில் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் தூக்கிட்டு வருவாங்க, தூக்கி வரிசையா அடிக்க வச்சிருவாங்க, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வட்டி தூக்கி வச்சிருவாங்க. அது அழகுக்கு இருக்குது, நம்மள நாட்டுறாது, ஆலயத்தில் நாட்டாங்க. ஆலயத்தை பொறுத்து உங்களுக்கு
என்ன வெளிச்சம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பயங்கரமான ஒரு வாஞ்சி ஆலயம் தான். ஆலயத்தில் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சானா நான் முந்திக்கிடுவேன். அந்த அளவுக்கு ஆலயத்தில் நாட்டப்படுறதுதான் உங்களை இருதயத்தில் பண்ணுகிறார். அப்போ ஜனங்கள்லாம் புல் நம்மளை ஆண்டவர் சிலர் நாட்டுகிறார். எங்கே நாட்டுகிறார்? ஆலயத்தில். 100 வசனம் தெரிந்துக்கலாமா? சங்கீதம் 103 சங்கீதம் 103:15. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய். ஒப்பான கம்பேர் பண்றாங்க. நீதிமான பணமரமாக செழிப்பு. பணமரம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு வறட்சி இருந்தாங்க அது மேல போயிட்டு இருக்கோம். பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். மேல 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 போயிட்டு இருக்கோம். நம்ம அதை இப்படிதான் பார்க்கணும். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கு. வெளியிலே புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசு. காற்று எந்த காற்று? கௌசான் காற்று. அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடம் இனி அறியாம. கர்த்தருடைய கிருபையோ அவருடைய பயன்தரும். கர்த்தருடைய கிருபையோ உலக மனுஷன் ஒரு மாதிரி பார்க்கிறார். ஆணுடைய பிள்ளைகளை வேற மாதிரி பார்க்கிறார். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, யோபு இதை குறித்து என்ன சொல்கிறார்? யோபுடைய கம்பேரிசன் மிக அழகா இருக்கும். யோபு 14 அதிகாரம் 2 சொல்லு. அவன் புல்லை போல் பூத்து அறுப்புண்டுகிறான். நிழலை போல நிலையாமல் ஓடி போகிறான். நிலையாமல் கட் ஆஃப் ஆயிரம். ஒரு ஸ்டடி மாதிரி பார்த்தேன். என்ன ஸ்டடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தகப்பனார் அந்த ஊருக்கு வந்துட்டு நல்லா நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்தாங்க. நல்லா தெரியும். எங்களால் அந்த அளவு செய்ய முடியாது. நாங்கள் ஆண்டு ஊழியர் செய்கிறோம். அதனால் ஆண்டுடைய கிருவை எங்கள் மேலே இருக்குது. விருதுநகரில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் மூடிட்டாங்க. அடுத்த தலைமுறை அவங்களால் நடத்த முடியல. ஆனால் எங்களை ஆண்டு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கிருவையை கொடுத்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். சரி, சங்கீதம் 49:6 சங்கீதம் 49:6 தங்கள் செல்வத்தை நம்பி. அதாங்க நம்பி. நம்பிக்கைங்கிறது செல்வத்தின் விளக்கு. தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினாலே மேன்மை பாராட்டுங்க. திரளான மேன்மை பாராட்டுறது நம்ம ஆண்டவரை குறித்து மேன்மை பார்க்கணும். நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்கன்னா திரளான ஐஸ்வர்யத்தை குறித்து. இந்த பணம் நம்மகிட்ட இருக்குமா? இருக்கும். ஆனால் போயிடும். எப்படி போகும் நமக்கு தெரியாது. ஆனால் அது காணா போயிடும். காணா பணம் திருண்ட எடுத்துட்டு போயிட மாட்டான். வேற ஒரு மாறி போயிடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 ஞானிகளும் மறித்து அஞ்ஞானிகளும் நிர்மூலம் ஏகமாக அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதே காண. மற்றவர்கள்லாம் யாருக்குங்க? சந்திதிக்கா இருக்கலாம், இல்ல அவங்களை ஏமாற்றி வேற ஒரு தகவல் எடுத்துட்டு. கொடைக்கானல்ல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நல்லா ஒரு பெரிய கோடி பல 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 சொத்துக்களை சம்பாதிச்சாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, கொடைக்கானல் ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ், நம்ம அங்க போய் செட்டில் ஆகணும். செட்டில் ஆயிட்டார். அவருக்கு ஒரே ஒரு பையன், அவனும் ஃபாரின்ல இருக்கான். அவன் வந்து கடற்கரை. ஆனால் அவன் பெரிய ரிச் பண்ணும். நல்லா அப்பா என்ன நினைச்சிங்கப்பா, அது உங்கருவோ அப்பா போங்கப்பான்னு அப்படி விட்டுட்டான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், பயங்கரமான ஏமாத்துற குடும்பம், யாரெல்லாம் ஏமாத்தி அவங்க சொத்தம் வாங்கிக்கிறாங்க. அந்தளவு ஒரு ஒரு தன்மை உள்ள ஒரு குடும்பம். இவர் ஆலயத்துக்கு வந்த உடனே இவரை பற்றி நியூஸ் வந்துச்சு. அவர்கிட்ட கூட போய் அங்கிள் 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 கிடையாது, ஒன்றும் கிடையாது, காசு இருக்கிறலாம் எங்களுக்கு அங்கிளாக மாறிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. அவருக்கு என்ன வந்தார், எங்கள் வீட்டில் சாராயம் கொடுங்க, குடிப்பார், எல்லாம் செய்வார். ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு பெரிய ஒரு எஸ்டேட், ஒரு 5-6 ஏக்கர் நடுவில் வாங்கி சுற்றி ஃபென்ஸ் போட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஒரு வீடு கட்டுச்சு. அந்த வியூ பார்த்தோன்னா அத்தனை எஸ்டேட்டும் அப்படியே கண்ணு முன்னாடி தெரியும். நிறையா திங்ஸ் ஃபாரின்ஸ் பிசினஸ் அத்தனை. இங்க என்ன நினைச்சாங்கன்னா, இதெல்லாம் அங்கிள் எங்களுக்கு வெளியே கொடுத்துருவாருன்ட்டு ஒரு பெரிய ஹாப்பினஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா மகன் அம்மா மூணு பேரும் சேர்ந்து அந்த பிளானிங் நடந்துகிட்டே இருக்கு. நியூஸ் அவங்க மகனுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ராடு
குடும்பத்தில் உங்கள் அப்பா சிக்கிக்கிட்டாரு, எப்போனாலும் சொத்து அவங்க எழுதி வாங்கிடுவாங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கட்டு. எப்படி நியூஸ் போச்சோ போயிடுச்சு, அவர் அங்கேருந்து வந்துட்டார். ஸோ அங்கே அப்பாவுடைய மரண நாட்கள் வருது. அப்பா கொஞ்ச நேரத்தில் மறைக்க போகிறாரு. அப்பாட்ட எப்போ அங்கே பாருங்கள், உங்கள் சொத்து ஃபுல்லாக ஒய்எம்சிஏக்கு தான் போகணும், வேறு யாருக்கும் கொடுக்கலாம். ஆமாப்பா, நானே உனக்கு எத்தனை சொல்லியிருக்கேன், ஒய்எம்சிஏக்கு தான் கொடுத்தேன், வேறு யாருக்கும் இது போகாது அப்படின்ட்டு மகன் இருக்கும்போதே எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சில நாட்கள் இறந்துட்டார். இந்த பசங்க ரொம்ப சோகமாயிட்டாங்க. அடப்பா, எல்லா சொத்தும் எங்களுக்கு கிடைக்குமே அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். இதுதான் இவங்களத்தான் வசனம் என்ன சொல்லுவாங்க, சங்கீதம் 49வது அதிகாரம், தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினாலே பெருமை பாராட்டுவர்கள் மறிக்கிறாங்க. 11வது வசனம், சங்கீதம் 49:11, தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் என்று அவர்களுக்கு உள்ளத்தின் அபிப்பிராயம். அவங்க நினைக்கிறாங்க எங்கள்கிட்ட தான் இருக்கும், வேற யாருக்கும் போகாதுன்னு சொல்லி. அவர்கள் தங்கள் நாமங்களை நிலங்களே, நான் சிலருடைய வீடுகள்லாம் பார்த்துருக்கேன், ஜெயபிரகாஷ் தோட்டம் அப்படின்னு மாதிரி பார்த்தேன். ஜெயபிரகாஷ் சென்னையில் இருக்காரு. அப்பா எந்த மகன் பேரப்பட்டாரோ அந்த சொத்தெல்லாம் வேற யாருக்கும் போயிடுச்சு, அந்த போர்டையும் காணும் தோட்டத்தையும் காணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்னா, பணக்காரனை எப்படி காக்கறான், அழகா இருக்கு, பியூட்டிஃபுல் பூ பார்த்தாலே கண்ணை பறிக்குது, காரு பந்தா எல்லாம். ஆனா அது என்ன, கொஞ்ச நேரத்தில் எக்ஸிட், எக்ஸிட்னா வெளியே போய் மரணங்கிறது வெளியே போய் அதே நேரத்தில் ஒரு வெளியே வந்துருச்சு. சரி, பணக்காரனாக இருக்கிற ஒரு காரியத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க போயிடும். ஒன்று சீமத்தை எடுத்துக்கலாம், 6வது அதிகாரம், 17வது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருக்காங்களா, இருக்காங்க, நிறைய பேர் ஐஸ்வர்யம் இருக்காங்க, எனக்கு தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க. ஆயுஷம் உள்ளவர்கள் இருமார்பாமன் சிந்தையில இராமல், இருமார்பான சிந்தை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுதான் என்னை காப்பாற்றும், இதை நம்புவேன் நான் அப்படின்னு சொல்லி. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வரும், நிலை அற்ற ஐஸ்வர்யம், என்ன அழகான வார்த்தை, ஐஸ்வர்யம் தான் ஆனால் அது நிலையற்றிருக்கும். ஏன் நிலையற்றிருக்கும் அப்படின்னா, அது எப்ப அது நம்மளை விட்டு போக நமக்கு தெரியாது, ஒரு செகண்ட் போதும் நம்மளை விட்டு போயிடும். நம்பிக்கை வாங்கலும், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுத்த ஜீவனத்தில் நம்பிக்கை வைக்கவும், நம்பிக்கை அவர் மேல வைக்கணும். இம்மட்டும் உதவனை எப்படி சார், இனியும் நம்மளை காத்துக்கொள்வார், ஏன் காத்துக்கொள்வார், இத்தனை வருஷம் பாதுகாத்தார், நம்மளை பலப்படுத்தினார், குறை இல்லாதபடி காத்தார், அவர் என்ன செய்வார், இனி நம்மளை காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, யாக்கோபு ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறார், அதை நம்ம பார்க்க போயிடும். 3வது அதிகாரம், 27வது, யாக்கோபு ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ல எல்லாத்தையும் மிஸ்டர், என்ன கேட்டீங்கன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைகளுக்கும் உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதற்கும், ஒண்ணு திக்கற்ற பிள்ளைகள், யாருங்க திக்கற்ற பிள்ளைகள், அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு நியூஸ் வரும், அவங்களுக்கு ஒரு உதவி தேவை, நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறது ஒண்ணு, அவர்களை விசாரிப்பதற்கும் உலகத்தினாலே கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்றதுமே, ரெண்டே ரெண்டு பாயிண்ட் முடிச்சிட்டாங்க, பரிசுத்தமா வாழ், கஷ்டப்படுங்கள், உதவி செய், ரெண்டுக்குள்ள முடிச்சிட்டாங்க. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கும், மாசு நானது அது எந்த கரையும் யாக்கோபு ரெண்டு பாயிண்ட் சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி, சங்கீதம் 144வது அதிகாரம், 13வது வசனம், சங்கீதம் 144:13, எங்கள் களஞ்சியங்கள், களஞ்சியங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கையிட்டு செய்த காரியம் அது உங்க கையில இருக்கிற களஞ்சியங்கள், அது வேற யாரும் போகாது, போக கூடாது, ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, அது யார்ட்டு உங்கள்கிட்ட இருக்கணும். எங்கள் களஞ்சியங்கள் சகல வித வஸ்துக்களாகும், என்ன வஸ்துங்க, சகல வித வஸ்துங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உள்ள சமாதானம் இருக்கணும், வெளியில ஆசீர்வாதம் இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாட்சியாக நிற்கணும்,
என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும் விசுவாசம் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறார், அது இப்படித்தான் இருக்கும். எங்கள் கிராமங்கள், எங்கள் ஆடுகள் 1016 பழுகும். ஆடுகள்ங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த ஆசீர்வாதம் பழகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும், சத்துரு உப்புகளும் குடியேறி போறும் இராது, எங்கள் வீதியிலே கூக்கல் உண்டாகிறது. 15 இதான் கி. இவ்விதமான சீரை பெற, இவ்விதமான இப்ப நம்ம பார்த்த ஒரு லிஸ்ட பாக்குறோம் பாத்தீங்க, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமா கொடுக்க ஜனம் பாக்கியம். சரி, இப்ப அந்த வசனத்துல எங்க இருந்து இதா ஆவியானவர் ஆரம்பித்தார் அப்படின்னா, சூரியன் திருமத வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1 சூரியன் கடும் வெயில உதித்து. இது யார் மேல உதிக்குது அப்படிங்கிற ஐஸ்வர்யவான் மேல உதிக்கு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். உங்களுக்கு ஒரு ஆஸ்பெக்ட் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ரெண்டாவது ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க போறோம். சூரியன் அதே சூரியன் தான், சூரியன் வித்தியாசமே கிடையாது. ஒரு சூரியன் தான் இருக்கு, ஏழு சூரியன் தான் கிடையாது. அந்த ஒரு சூரியன் யார் மேல அடிக்குது? பணக்கார மேல அடிச்சு அவனை ஒன்னில மாச்சிச்சு, பூலம் புரிச்சு. ஆனா சங்கீதம் 84:16 வசனத்துல அதே சூரியனை பாருங்க, வேற சூரியன் கிடையாது, உதய சூரியன் எல்லாம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு கட்சியை பத்தி சொல்லிட்டு இருக்க நினைக்காதீங்க, இது உதய சூரியன் கிடையாது. சங்கீதம் 84:11 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். இந்த சூரியன் நம்முடைய பிதா, ஏற்கனவே செய்தி சொல்லியிருக்கிறேன், ஷார்ட்டாக சொல்ல போறோம். நம்முடைய பிதா சூரியன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு சூரியன் கிடையாது. ஆனா சூரியன்ல இருக்கிற ஒரு வல்லமைய ஆவியானவர் எடுத்து அதை கம்பேர் பண்றாரு. சூரியன் இருந்து ரெண்டு காரியம் வரும், ஒன்னு லைட் ஹீட், ரெண்டு காரியம் சூரியன் இருந்து வரும். எப்ப இருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னைக்கு பிதாவாகிய தேவன் அந்த சூரியனை உண்டாக்குனாரோ அன்னையில இருந்து வந்துட்டு. எவ்வளவு நாளைக்கு வரும்? இந்த வானமும் பூமியும் அழியிற வர இந்த சூரியன் சந்திரன் பொத்து பொத்து பொத்துன்னு உள்ள போகுது. ஒரு நாள் புதிய வானம் புதிய, அது வர ரெண்ட கொடுத்து கொண்டே இருக்கும். என்னதான் கொடுக்கும்? லைட் ஹீட். அதுபோல நம்முடைய தேவன் ஐஸ்வர்யவான்கள் கிடையாது, விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் நம்ம தான். ஐஸ்வர்யம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் அல்ல, நமக்கு கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமாய் நடக்கவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். இது என்ன நம்ம பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கோம். இதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்கப்படும். ஆண்டவரைக்குரிய தன்மையை உங்களுக்கு காமிச்சேன். ரெண்டே ரெண்டு தன்மையை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு கிருபை. இந்த கிருபையும் நன்மையும் ஆண்டவர் எவ்வளவு நாள் கொடுப்பார்னா, தொடர்ந்து கொடுத்துருப்பார். சரி, இதை எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண்டவர் கிருபைங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். கர்த்த கிருபை, கிருபை நான் என்ன சொல்லுங்க பாப்போம். தகுதி இல்லாத ஒரு காண்ட உக்கிற பிச்சை. சரி, ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை திரும்ப சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு டீ ஷாப் நினைங்க, ஹோட்டல் வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு பியூட்டிஃபுல் ஓவியம், அழகுன்னு அழகு, அப்படிப்பட்ட ஒரு ஓவியத்தை அந்த ஒரு அந்த ஓனர் வரைஞ்சிருக்க சோத்துல. இந்த மக்கள் அனுப்பிச்சுவாங்க, டேபிளை போட்டுட்டு அந்த பக்கம் திருப்பி உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு அதை என்னென்ன கிடைக்க சாப்பிட்டுக்கிட்டு அதை பார்த்து ரசிப்பாங்க. இன்னும் அது எப்படி இருக்க, இது என்ன அழகா இருக்கு, என்ன அதை கண்ணை அப்படி இப்படி சொல்லி சொல்லி அதை ரசிச்சு ரசிச்சு அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மக்கள் கூட்டம் வந்துட்டு இருக்கோம், அதை பார்க்கறது. ஒருத்தன் ஆர்டர் சாப்பிட்டவன் அவனுக்கு இந்த இது பிடிக்கல, என்ன அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருக்கான். அது கரெக்டா அந்த ஓவியத்து மேல பட்டு அது அப்படியே அழுக்காயிடுச்சு, டர்ட்டி ஆயிடுச்சு, சாப்பாடுலாம் அது மேலே வந்துருச்சு. அந்த ஓனர் டென்ஷன் ஆயிட்டு இதை பார்க்கத்தாண்டே கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க, இது கெடுத்து விட்டியாதான்ட்டு. கிருபை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வயதான ஒரு பையன் எழுந்திருக்கிறார், ஒரு பேகை திறக்கிறார், பெயிண்ட்ஸ் வச்சிருக்கிறார், நேராக போறாரு, அப்படியே எதெல்லாம் நாசமா இருக்கோ அப்படியே டச் பண்றாரு, டச் பண்ண ஒரு புதிய ஒரு உருவம் கிடைக்குது, புதிய அழகு வருது, இன்னும் புதுசு புதுசா அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அவர் சொல்றதுதான் கிரியேட் நான் ஒன்று பண்ணேன்னா பிக்சர், அதனால இது எப்படி கரெக்ட் பண்றேன்னு எனக்கு தெரியும். அதான் கிருபை. ஆண்டவர் இந்த கிருபை சூரியன்ல இருந்து வர்றதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, நம்மள மாத்துதுங்க. 2000 முன்னாடி இருந்த ஒரு குடியாரம்
யோபாவத்தினால நிரம்பியிருந்தவனை ஒரு போதகரா மாத்தி யாக்கோபு நிருபத்தை சொல்ல வைக்கிறதுக்கான கிருபை. எப்படி அந்த ஓவியத்தை மாத்துச்சோ அதுபோல ஆண்டவன் சிலர் மாற்றுகிறான். சரி, இத நமக்கு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சூரியனை உண்டாக்குறவதான் சொல்றாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றான், ஆரோக்கிய ராஜ்யத்தை, அண்ணே ஆரோக்கியராஜ் நான் ஒரு சொத்து வச்சிருக்கேன் வாங்கிக்கிறீங்களா? என்னைய சொத்து? ஒரு பெரிய இடங்க. என்னையா? எவ்வளவு பெரிய இடம்? இந்தியா தேசம். அதை நான் உங்களுக்கு விற்க வந்திருக்கிறேன், நீங்க வாங்கிக்கிறீங்களா ஆரோக்கியராஜ் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க. ஏ லூசாடா, நான் லூசா, நீ லூசா, போடானா துரத்தி விட்டுருங்க. ஒருத்தாங்க, யாராவது இந்தியா தேசத்தை விற்க முடியுமா? உங்க வீட்டு பக்கத்துல எடுத்தவனா ஒருவேளை விற்பாங்க, தேசத்தை விற்க முடியாது. அப்படி ஒரு கிடையாது. இந்த சூரியனையும் சந்திரனையும் உண்டு பண்ணினவர் தான் என்ன சொல்லுகிறாரு? சரி, அப்படி உண்டு பண்ணினவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 60வது அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 60:1, அந்த கிருபையும் நன்மை எப்படி நம்மளை நோக்கி வருது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏன் எழும்ப சொல்லுகிறார்னா, ஒளி வரம் இருந்துச்சு. இந்த சூரியன் சூரியன் இருந்துச்சு, அங்க இல்ல, அதங்கதான் இருந்துச்சு. அங்கிருந்து மகிமையும் நன்மையும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி படுத்து கிடக்கணும். எப்படி யோனா அடித்தளத்துல படுத்து கிடந்தாரோ, அவர் அடிச்சு வெளியே கொண்டாங்க. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எப்படிங்க உதிக்குது? இப்படிதான் நீங்க பாக்குறீங்க, ஒரு கலவனார பாக்குறீங்க. அந்த ஆள்கிட்ட என்னன்னா, எழும்பி அந்த ஒளிய பிரகாசிக்க பண்ணிட்டு அதை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதோ இருள் பாவம் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அது மூடும், அதனுடைய தன்மை, மூடுகிற தன்மை. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். காணப்படத்தக்கதாக மகிமை. ஒரு சில சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னங்க? அப்படியே தாங்க இருக்கு. என்ன ஒரு ஆசிரம்? ஊழியம் செய்ய மாட்டேன். பைபிள் வாசிங்களா? வாசிட்டே இருக்கேன். யாருக்காவது பைபிளை சொல்றீங்களா? அதான் சொல்ல மாட்டேங்க. நான் பைபிள் வச்சிருக்கேன், வாசிப்பேன். எத்தனை வசனங்களுக்கு கட்ட 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 கடந்து நான் சொல்லிடுவேன். இப்ப நீங்க சொல்ற வசனம் எனக்கு ஏற்கனவே சொல்லி, இப்ப அந்த அக்கா சொல்லிட்டு இருக்கோம் வாசனத்தை, அது கிளிப்பில் மாதிரி சொல்லும். ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, உன் வெளிச்சத்திற்கு, உன் வெளிச்சத்துக்குனா நீ மூடி வச்ச விளக்காக கூடாது, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நடந்து வரத்தக்கதாக ஆண்டவர் சிலர் உயர்த்துகிறார். சரி, இந்த சூரியன்லேருந்து ஒரு விசேஷமான ஒரு வெளிச்சம் வரும். அது என்ன உங்களுக்கு நான் காட்டுறேன். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது வசனம். 23:4, இந்த சூரியன் இருந்து ஒன்று வருதுங்க. வந்து அது என்ன செய்து உங்களுக்கு நான் காட்டப்போறேன். முத உங்களுக்கு நான் காமிச்சேன், சூரியனா அதே சூரியன் தான். அது பாலஸ்தீனா தேசத்துல வருகிற கடும் வெயில் போல இருக்கிற புல்லு, அதுல இருக்கிற புல்லு அழிச்சு விட்டுச்சு. ஆனா இது அப்படி கிட்ட என்ன செய்து பார்க்கணும். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 4, அவர் சூரியன், அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் சவுண்ட் இல்லாமல் உதைத்து, ஒரு இடி இடிச்சாக்கு டங்கு டங்கு டங்குன சவுண்ட் வரும். ஆனா சூரியன் உதிக்கும் போது எங்காவது சவுண்ட் வருமா? ஒண்ணுமே வராது, யாருக்குமே தெரியாது. நிறைய மக்கள் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, எங்களை மாதிரி சொல்லலாம் வாக்கிங் போயிட்டு இருப்போம். உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினாலே புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடிய காலத்து வெளிச்சத்தை போல் இருப்பார். மழை பெஞ்சிருச்சுங்க, மழை பெஞ்சிருச்சா? பெஞ்சிருச்சு. இப்ப மழை பெஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா, பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற, பூமிக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மக்கி போன ஒரு சில விதைகள். இது என்ன விதை? புல்லுடைய விதை. திருவை சேர்த்து ஒண்ணு உள்ள இருக்குதுன்னு எப்ப வர தெரியாதுன்னா, மழை பெய்யதான், வெறுமனே மழை பெஞ்சா காணாது. இந்த சூரியன் உதிக்கும் போது அதுல இருந்து ஒரு காந்தி அப்படியே வருது. எது மேல அடிக்குது? அந்த பூமி மேல அடிக்குது. அடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, உள்ள இருந்து புல்லு முளைக்குது. புல்லு முளைக்குது பாத்தீங்களா, விடியற் காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார்.
விடிய காலத்து வெளிச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, என்ன நீங்க எடுத்துக்கோ, எனக்குள்ள இந்த தாளந்துகள் நான் போதிக்கிறேன், பெரிய போதகர் கிடையாது, இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்துருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இது எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள மக்கி போய்க்கிறேன். சாத்தா என்ன பண்ணானா, அதை மக்கி மக்கி மக்கி, ஐயா நீ மக்கு மக்கு மக்கு, உனக்கு பாவம் மட்டும்தான் செய்ய தெரியும், உனக்கு வேற எதுவுமே செய்ய தெரியாதுன்னு சொல்லி மக்கி போய் வச்சிருந்தான், தாளந்துகளை எல்லாம் மக்கி போய். ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் சூரியனை போல என் மேல உதிக்கிறார். எப்படி மலைக்கு பிறகு பூமிக்கு கீழே மக்கி கிடக்கிற, என்னது மக்கி கிடக்கிற விதைக்கு ஒரு உயிர் வந்து வந்து அது அப்படியே அழக 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 அழக. இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்த காரியம். அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து, 2 Samuel 23:4, மலைக்கு பிற்பாடு மழை பெய்யணும், பரிசுத்தாவியானுங்கிற மழை பெய்யணும், முன்மாறி பின்மாறி மழையை பெய்யணும், பெய்யிட்டு தன் காந்தியினாலே சூரியன் வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற ஒரு பவர் நமக்கு உள்ள மக்கி கிடக்கிற தாளந்துகளை வெளியே கொண்டாங்க. வசந்த வாசி நம்ம முடிக்க போகிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1:16, சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து, யாருக்கு, உலகத்தினுடைய பெருமையில செல்வத்தை நம்பி இருக்கிற மக்கள், புல்லை உலர்ந்து போகும், அதில் பூ உதிர்ந்து போகும், அது அழகான வடிவு அழிந்து, அழகான வடிவு இனி இருக்காது, காஞ்சி போயிடும், ஆசீர்வாதம் அப்படியே தன் வழியிலே வாடிப்போம். ஜெயிச்சுமா மகா இறக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறமையா, சூரியனை குறித்த ஒரு அருமையான ஸ்டடியை தூய ஆவியானவர் எங்களுக்கு தந்ததுக்காக கோடி நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.